சேலம் சென்னை இடையேயான விமான சேவை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கமலாபுரத்தில் கடந்த 1993 சுமார் 163 ஏக்கர் பரப்பளவில் விமான நிலையம் அமைக்கப்பட்டது. தொழில் நகரமான சேலத்தில் இருந்து வெளி மாநிலங்களுக்கு செல்லும் பயணிகள் வியாபாரிகள் வசதிக்காக பெரும் போராட்டத்திற்கு பிறகு இந்த விமான நிலையம் அமைக்கப்பட்டது. தனியார் நிறுவனம் தனது சேவையை தொடங்கிய சில மாதங்களிலேயே பயணிகளிடம் போதுமான வரவேற்பு இல்லாததாலும் சேலத்தில் இருந்து கோவை சென்று அங்கிருந்து சென்னை செல்லும் பயணத்திட்டம் வசதியாக இருந்தாலும் அப்போது இருந்த விமான சேவை நிறுத்தப்பட்டது. இதையடுத்து 16 ஆண்டுகளுக்கு பிறகு பல்வேறு தரப்பினரின் சீரிய முயற்சியால் 2010 சேலத்திலிருந்து விமான போக்குவரத்து தொடங்கப்பட்டது. அப்போது மற்றொரு நிறுவனம் சேலம் சென்னை விமான சேவையை மாலை நேரத்தில் தொடங்கியது. இதற்கும் போதிய வரவேற்பு கிடைக்காததால் அந்த நிறுவனத்தின் விமான சேவையும் நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் சிறு விமான நிலையங்களில் போக்குவரத்தை செயல்படுத்தும் வகையில் மத்திய அரசு உதான் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்தின் மூலம் குறிப்பிட்ட நகரங்களுக்கு விமான போக்குவரத்தை தொடங்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்ததாகவும் இதனால் ஏற்படும் நஷ்டத்தை மத்திய மாநில அரசுகள் குறிப்பிட்ட அளவிற்கு ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இதைத் தொடர்ந்து சேலம் சென்னை இடையே ரூட் ஜெட் விமான நிறுவனம் இன்று ஞாயிற்றுக்கிழமை முதல் விமான சேவையை தொடங்கியுள்ளது. சேலம் கமலாபுரத்தில் உள்ள விமான நிலையத்தில் இருந்து விமான சேவையை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உடன் சபாநாயகர் தனபால், மத்திய மந்திரி பொன் ராதாகிருஷ்ணன் மற்ற அமைச்சர்கள், எம்பிக்கள் உள்ளிட்டவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். காலை 9:30 தொடங்க நிகழ்ச்சி முன்னதாக விமான சேவையை மத்திய விமான போக்குவரத்து மத்திய சுரேஷ் பிரபு டெல்லியில் இருந்து அப்படியே காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். சென்னையில் இருந்து காலை 9:50 புறப்படும் பயணிகள் விமான காலை 10:40 சேலம் வந்தடைகிறது. அங்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பயணிகளுக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டு உள்ளது. பின்னர் காலை 11:00 சேலத்தில் இருந்து சென்னை புறப்படும் விமான சேவையை எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்கிறார். சென்னையில் இருந்து இதே விமானம் கடப்பா வழியாக ஹைதராபாத் புறப்பட்டு செல்கிறது. ரூட் ஜெட் விமான நிறுவனம் சார்பில் 72 பேர் பயணிக்கும் விமானத்தில் கட்டணம் ரூபாய் 1499 ஆக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கூறுகையில், விமான சேவையால் சேலத்தை சுற்றி உள்ள நகரங்கள் வளர்ச்சி அடையும். சேலம் சென்னை விமான சேவையால் நாமக்கல், ராசிபுரம், ஈரோடு பகுதிகளில் தொழில் வளர்ச்சி அடையும். 62,000 தொழில் முதலீட்டாளர்கள் தமிழகம் ஈர்த்துள்ளதால் விமான சேவை முக்கியத்துவம் பெறுகிறது என்று கூறியுள்ளார். சக்திவேல், 15 டாப் நியூஸ்.